ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் இதயங்களே சமையல் முதல் புத்தகத்தில் தற்பொழுது நாம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுக இருக்கின்றோம் கடந்த பகுதியில் ஒரு மாபெரும் போராட்டம் நிகழ்ந்தது சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு போராட்டம் அந்த போராட்டம் முற்று பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் தொடர்ந்து மனம் மாறிய சவுல் மீண்டும் மனம் மாறி கெடுதலுக்கு வந்துவிட்டாரா என்ற கேள்வி எப்பொழுதும் போல அவர் செய்வது தானே என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கலாம் மீண்டும் வந்துவிட்டாரா அல்லது தாவீது எது நீயும் செல்லக்கூடாது தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேறு வழி எங்கு சென்றாரா செல்லவில்லையா இவர் போனாரா போகவில்லையா கடவுள் எப்படி காப்பாற்றினார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதனோடு சேர்ந்து இந்த அதிகாரத்திற்கு தனி சிறப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள பாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த அதிகாரத்தில் துவங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே ஏற்கனவே கேட்ட கேள்விகள்லாம் தந்தையவர்களே என்ன ஆச்சு சவுலு சமாதானமாக போயிட்டாரா மறுபடியும் வந்து வேதாள முருகமுறை ஏறிடுச்சா இந்த கேள்விகள்லாம் இருக்குங்க சாமி இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு வருஷங்கள் தான் இருக்குது ஒரு சின்ன அதிகாரம் சாமியினுடைய ஏனைய அதிகாரங்கள் மிக மிக பெரிய அதிகாரங்களாக ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருஷங்கள் வரைக்கும் ஒரு சில அதிகாரங்கள் நீள்வதை நாம் காண்கிறோம் இங்கேருந்து ஒரு சிறிய அதிகாரம் ஆனாலும் இந்த அதிகாரத்தில் தாவிதனுடைய மதியுகம் முன்மதியை பார்த்தோம் அறிவை பார்த்தோம் அவருடைய தேர்ந்தெலியும் நுண்ணறிவை பார்த்தோம் இந்த அதிகாரத்துல மதியுகத்தை பார்க்குறோம் விவேகமாக செயல்படுறாரு எப்படி விவேகம்னா என்ன அதனுடைய பண்பு நலன் என்ன அது விவேகம் கொண்ட மனிதர் எப்படிலாம் செயல்படுவார் அழக சாமி சொல்கிறார் பைபிளில் புறாக்களைப் போல் கபடற்றுகளாய் பாம்புகளைப் போல் விவேகம் உள்ளவர்களாக இருங்கன்றார் பாம்பு என்றால் படையின் நடுங்கும் அது மாதிரி விவேகமாக இருந்தோம்னாக்க படையை நடுங்க வைக்கலாம் இங்கே ஒரு விவேகமான மனிதர் ஒரு படையை நடத்துகிற ஒரு தன்மையில் இந்த கா இந்த அதிகாரம் நம்ம முன்பாக விருந்து நிற்கிறது அதை பற்றி நம்ம பார்ப்போம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வருடம் ஏறி வார்த்தைகள் முதல் பகுதியாக அமைகிறது மீண்டும் ஐந்து ஆறு ஏழு அந்த இரண்டாம் பகுதி அமைகிறது அதை தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் முதல் நான்கு வசங்களை ஒரு சேர வாசிப்போம் பின்னர் தாவீது நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது தின்னம் அதனால் பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும் நானும் அவர் கையிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் அவருடைய யோசனை பாருங்கள் மகனே தாவீது திரும்பி வா உனக்கு எதிராக நான் தவறு செய்து விட்டேன் உனக்கு எதிராக தொடர்ந்து தீங்கிழித்து கொண்டிருக்கிறேன் மூடத்தனம் மிகுந்தவன் நான் என்றெல்லாம் சவுள் சொன்னாலும் தாவிது திரும்பி வருவதாக இல்லை நமக்கு முன்பாக அறுதியாக உறுதியாக நமக்குள்ளாக எதிராக இருக்கிற தீர்ப்பும் எதிர்ப்பாளையும் அழிய வேண்டும் மறைய வேண்டும் இல்லை என்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட தாவீது ஒரு முடிவு எடுக்கிறார் அவருடைய முடிவுகள் எல்லாமே வந்து தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும் அந்த தீர்க்கத்துக்குள்ளாக ஒரு உறுதிப்பாடு இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல இருந்தோம்னாக்க அவருடைய எல்லைக்குள்ள எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய ஆட்சிக்குள்ளே அவருடைய கட்டளை கீழ்ப்பிடுகிற படைவர்கள் படை நிபுணர்கள் இருக்கின்ற ஒரு இடம் இந்த எல்லை விட்டு தாண்டி போயிட்டோம்னாக்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு இல்லைங்களா அப்போ வந்து அவருடைய பார்வையிலாம் தப்பிச்சு போனால் அவர் நம்ம நினைவுலேருந்து தப்பிப்போம் ரெண்டாவது இந்த புனித நாட்டிலேருந்து வெளியே போயிட்டோம்னாக்கா அவர் வந்து பிளிசுடைய எல்லைக்குள்ளே நுழைய முடியாது பிலிசர்களுடைய போராடும் குணத்திற்கு எதிராக இவர்கள் பணி கொடுக்கவும் முடியாது அதனால் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு நம்முடைய மன நிம்மதிக்கு மன நிம்மதி நம்முடைய திட்டங்கள் நிறைவதற்கான ஒரு வாய்ப்பு முடிஞ்சாக போகிறார் அதுதான் வந்து இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக வந்து என்றைக்கனா ஒரு நாள் சவுல் கீழ நான் மடிவது தின்னம் என்று உறுதியாக அவர் சொல்கிறார் தின்னம் என்பது ஒரு அருமையான வார்த்தை தமிழ் வார்த்தை அது வந்து உறுதியான எண்ணத்தை தான் தின்னம் என்று சொல்வார்கள் இப்போ ஒரு நாள் மடிவது தின்னம் அதனால் புளிசிய நாட்டுக்கு சென்று தப்பி கொள்வதை விட ரொம்ப அழகான வார்த்தை உயிரோடு இருக்கணும் அப்படின்னம்னாக்க அங்கே போகிறது பெட்ரு இங்கே இருந்தோம்னாக்க செத்து செத்து பழைக்கணும் இல்லைங்களா அந்த ஒரு காட்சி அவர் அழகா இடத்துல சொல்கிறாரு அதே மாதிரி அவர் சொல்லிக்கொண்டார் பின் இரண்டாவது வாசிப்பமே பின் தாவிதும் அவருடன் இருந்த அறுநூறு ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோக்கின் மகனும் காத்து மன்னருமான ஆக்கிஸ் என்பவரிடம் சேர்ந்தனர் அங்கே தாவிதும் அவரது ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவிதோடு அவருடைய இரு மனைவியரான இஸ்ரியேலை சார்ந்த அக்கினோவாவும் நாபாலின் மனைவியும் கார்மேலை சார்ந்தவருமான அபிகாயலும் காத்து நகரில் ஆக்ஸிடம் தங்கினர் தாவிது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன் பின் அவர் அவரை தேடி செல்லவில்லை அவர் போயிட்டார் போயிட்டான செய்தியும் சொல்ல முடிச்சுட்டார் நீ வீணாக தேடிட்டு இருக்காத என்னை பற்றி மறந்துரு என்னை பற்றி தொடர்ந்து இருக்காத அதையும் சொல்லிட்டார் அது வந்து ஒரு அழகான ஒரு இது இப்போ வந்து மூன்று செய்திகளை நம்ம சொல்லுவோம் முதலாவது அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய மனைவியரும் புறப்பட்டு போகிறாங்க மூன்று விதமான மனிதர்கள் அங்கே ஒரு குடும்பமாய் சேர்ந்து புறப்பட்டு போகிறார்கள் காத்துக்கு போகிறாங்க பிலிசர்களுடைய அரண்சூல் நகரம் அது கிட்டத்தட்ட இருபத்தைந்து மைல்கள் வடமேற்காக அமைக்க அமைந்திருக்கிற ஒரு அழகான இடம் ஜூப் என்ற பகுதியிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அத்தோடு கூட இந்த காத்துக்கு ஏ தாவீது ரெண்டு முறை போகிறார் முதல் முறை போனார் இப்போ ரெண்டாம் முறை போகிறார் முதல் முறை போகும்போது ஒன்று சமையல் இருபத்தி ஒன்று பத்து வாசிப்போமே பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கிசிடம் சென்றார் காத்தின் மன்னன் ஆக்கிசிடம் சென்றார் எப்ப இருபத்தொன்று பத்தில் போறாரு அப்போ போக்குல டோட்டலா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இப்போ போகல டோட்டல் டிஃப்ரெண்டாக சுச்சுவேஷன் ரெண்டுக்கும் அழகாக அப்பயும் போனார் இப்பயும் போனார் இருபத்தொரு அதிகாரத்தில் அவர் போகிறத பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவர் அந்த காத்துக்கு தப்பி போகிறார் அப்பயும் அரசன் ஆக்கீஸு தான் இப்போயும் அரசன் ஆக்கீஸ் தான் அப்போ வந்து போர் பழத்தோடு போகிறார் இருபத்தொன்று பத்தில் ஆயுதம் தாங்கியவராக ஆக்கீஸை பயமு அச்சுறுத்துவராக அதே மாதிரி வந்து தாவியதுக்கும் சவுளுக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குது பிணக்கு இருக்குது ஒரு பிரிவினர் இருக்குது சண்டை சச்சரவு பூசல் இருக்குது அறியாதவராக அவர் ஆக்கிசை போய் சந்தித்தார் இல்லைங்களா ஆக்கிசை போய் சந்திக்கிறார் இப்போ எப்படி போகிறாரு ஒரு அவுட்லாவாக சட்டத்தை மீறுகிறவராக தேடப்படுகிறவராக ஒரு குற்றவாளியாக அரசனுக்கு எதிராக சீர்தம் தீ தீட்டி அரசுடைய அரசு துரத்தப்பட்டவராக நாடறிந்த ஒரு குற்றவாளியாக போகிறார் முதலாவது இரண்டாவது அவர் அவருடைய படைவர்கள் மனைவி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர் போகிறாங்க ரெண்டாவது மூன்றாவது வந்து அவர் போகும்போது ஆக்கிஷ்கு ஃபஸ்ட்டு முறை வந்தப்ப தாவீதுக்கும் சாலுக்கும் சண்டை நடக்குதுன்னு தெரியாது ஆனால் இப்போ வந்து முழுமையாக தெரிஞ்சு வராக்கிறார் இருந்தாலும் ஆக்கிஷே ஃபிலிஸ்திய மன்னன் தாவீதை வரவேற்கிறார் வரவேற்று தன் இல்லத்திலே அரண்மனையிலே இடம் கொடுக்கிறார் ரெண்டு செய்திகள் இது சொல்லுது ஒன்று வந்து ஆக்கி வந்து நல்ல மனசாக இருக்கணும் அப்பையும் வரவேற்றார் இப்பையும் வரவேற்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல மனசாக கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு வேளை வந்து சவுள் வந்து வெல்ல முடியாத மனிதராக இருக்கிறார் இப்போ தாவீது அங்கே இருந்தப்ப தாபி தவுளோடு இருந்தபோது கோலியாத்தே தட்டி தூக்கினார் இப்போ அந்தாலே இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அவர் ஈஸியாக அடிக்கலாம் என் எதிரிக்கு எதிரி என் நண்பன் அப்போ சவுள் வந்து என் எதிரி அவனுடைய அவனுக்கு எதிரி வந்து த த தாவிது என் பக்கம் இருந்தாக்கா எனக்கு பலம் அங்கே இது பண்ணுவோம் ரெண்டாவது மூன்றாவது இவனை போன்ற ஒரு சிறந்த மாவீரனை அந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது பத படை நிர்வாகம் ஆள் நிர்வாகம் நிர்வாக நிர்வாகம் அதே போல் வந்து உறவுகளை வந்து இது பண்ணுறது சமத்தியாக பிளான் பண்ணுவான் அருமையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அருமையான ஃபோர் வீரன் நம்ம பக்கம் இருந்தால் நல்லது தான் எனக்கு எதிராக இல்லாதவன் என்னோடு இருக்கிறான் அப்போ என் பக்கத்தில் இருந்தால் இவனால் ஆபத்து வராது இவனால் பயின்ற கூட ஆபத்து வராது பக்கத்தில் வச்சுக்குவோம் மாதிரி பல்தரப்பட்ட நயங்களையும் பல்பதப்பட்ட பார்வைகளையும் புரிதல்களையும் மேற்கொண்டு ஆக்கிசு தம் பதில் அபிக்கிறார் இரண்டாவது மூன்றாவது கருத்தில் பார்க்கும்போது இது தன் உறவினர்களோடு அங்கே வராரு தான் தன் படைவர்கள் உறவினர்கள் உறவினர்கள் சொல்லும்போது ரெண்டு முக்கியமான நபர்களை ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்றாரு மூன்று மனைவியர் இது காரம் இதுக்கு இல்லைங்களா ஒன்று வந்து அபிகாயில் இன்னொரு அகினோவம் இன்னொன்று மீக்கால் மூன்று மீக்கால் வந்து அவர் அவர் கூட இல்லை அகிணவம் அண்டு அபிகாயில் இருக்கிறாங்க ரெண்டு காரியங்களை முன்னிட்டு சுட்டிக்காட்டி அவர்களை தன்னோடு அவர் ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று நாற்பத்தி நான்கு சவுல்தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான மீகாலை கள்ளிமூரானிய லாயிசின் மகன் பல்திக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார் தாவீது தன் மனைவியரை தன்னோடு அடைக்கலம் புகுந்த நகரிலே அழைத்து வந்து தங்க வைக்கிறார் இரண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று ஒன்று சாமி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு வசனத்தில் சவுள் தன் மனைவியாகிய மீட்க என்ன செய்தார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார் தன் மகள் என்றும் பாராமல் தாவிதின் மனைவி என்பதனால் அவளை வருத்தத்திற்கும் அவளை துல்லத்தை துன்பத்திற்கும் உள்ளாக்கி அவளுடைய விருப்பமோ விருப்பமில்லையே நம்மறியோ வேறொருவருக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார் அது தாவினுடைய முள் மனதில் ஒரு முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா என்ன இருந்தாலும் நம்மளால் பாசமாக இருந்தால் ஒரு நேசமாக இருந்தால் ஒரு மயில் கொண்ட ஒரு பெண் தன்னை விட்டு வேறொருக்கு கொடுக்கப்பட்டால் என்பதை உணர்ந்திருந்தார் ஆகவே இந்த சவுள் எதை வேண்டுமானாலும் செய்வார் தன்னை பிடிக்கவில்லை என்பதற்காக தன் மனைவியரை துன்புறுத்தக்கூடும் என்பதனால் கூட்டிகிட்டு வராரு அப்போ ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல் சிந்தனை என்னன்னாக்க தன் புற்றாரை உறவுறை சுற்றத்தாரை நாட்டினரை மக்களை காக்கக்கூடிய அரசன் தன் குடும்பத்தையும் கட்டி காக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தன் மனைவியருக்கும் ஒரு தகுந்த புகழ் கொடுக்குறாரு இரண்டாவது தொடக்க நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்பமே ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாலத்திற்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார் அவர் ரெபேகா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் தன் தாயாருடைய மறைவு அளவில்லாத துன்பத்தையும் அளவில்லாத வருத்தத்தையும் ஈசா கொஞ்சம் உருவாக்குது அந்த வெற்றிடத்தை வெறுமையை அந்த இடத்தினுடைய சோகத்தை நிரப்பி அவருடைய மன மகிழ்வும் மனத்தெம்பும் கொண்டு வந்தது யாரு ரெபேக்கா வந்திருக்கிற மனைவி இல்லாள் இல்லை என்று சொல்லாமல் இல்லறத்தை ஒரு நல்லறமாய் மாற்றி வைத்து அவருடைய துன்பத்தையும் துர்த்தும் போக்கிறாள் ஒருவேளை தாவீது இவ்வளவு இக்கட்டாக அந்நிய நாட்டில் அகதியாக அழலுட்டு தவிக்கும் போது நம்மை புரிந்து கொள்ள மிகச்சிறந்த மனிதர்கள் யாராக இருப்பாங்க நம் மனைவியராகத்தான் இருப்பாங்கன்னு நினைத்தார் ஆகவே தான் தன்னுடைய துன்பத்தில் சரிபாதியாக இருக்கிற மனைவியரை அங்கே அழைத்து வருகிறார் அகினோவாம் மற்றும் அபிகாயில் அந்த இடத்துல கூட இருக்கிறாங்க ரெண்டு மாணவியும் கூப்பிட்டு வரார் இந்த ஒரு சின்ன காட்சி வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுது அதை தொடர்ந்து பார்க்கும்போது காத்தி நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன் பின் அவர் அவரை தேடி செல்லவில்லை இந்த இடத்துல வந்து நாம் இஸ்ராலின் எல்லைப் பகுதியில் நடமாடும் ஒவ்வொரு கணமும் உயிருக்கு ஆபத்து ஏனென்றால் சவுள் வலைவிரித்து பிரித்து நம்மை தேடுவார் தேடி அழிக்க நினைப்பார் என்று அவருக்கு இன்னும் ஒரு அச்சம் இருந்ததுனால் அவருடைய காத்துனுடைய பகுதிக்குள்ளாக சென்று பிலிசனுடைய அரண்மனையில் தஞ்சம் தேடுகிறார் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டு அவர் வந்து செய்தி அவருக்கு பேர மாதிரி பார்த்துக்கிறார் அதனால் ஒன்றாம் தா தாவிங்க வந்து போயிட்டார் புலிசேலுக்குள்ளே போயிட்டார் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் என்கிற அழகான ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை வந்து தாவீது உருவாக்குறார் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமே தாவீது ஆக்கிசை நோக்கி என் மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம் அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார் அப்போ பாருங்கள் இப்போ தாபி இது போட் சரிவிச்சிட்டாங்க என்மேல் இறக்கியம் இருந்தால் நான் கூடியிருக்க நாட்டுப்புறவர்கள் ஒன்று எனக்கு இடம் தாரும் உம் அடியான் உங்களோட தலைவர்கள் ஏன் வாழ வேண்டும் ரொம்ப அழகான ஒரு மதியுக நேகம் அந்த விவேகையினுடைய தெளிவான எண்ணம் நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர் காத்து நகருக்குள்ளே வராங்க அரண்மனை நகரம் அரண் சூழ்ந்த நகரம் ஆயிரம் பேர் என்பது அந்த காலத்தில் வந்து மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு ஜன நெருக்கடி அவர்கள் வந்து அங்கே இருக்கிற உணவு அங்கே இருக்கிற தண்ணீர் அங்கே இருக்கின்ற கால்நடைகள் இவர் கால்நடைக்கான உணவு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரைசிஸ் வரும் இல்லைங்களா ஒரு கிரைசிஸ் வரும் அதே மாதிரி லாபானுக்கும் அப்ரஹாமுக்கிற விளக்கரங்க போகலை ஒரு மன கசப்பு வரலாம் நீயா ஏன் இங்கே வந்த கேட்கலாம் எல்லாரும் ஆக்கிஸ் மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஆக்கீஸ் மாதிரி ஒரு எதிரியை அனுசரித்து போகணும்ன்ற ஒரு தேவை இருக்காது அப்போ குழப்பம் வரலாம் சண்டை வரலாம் அல்லது போல் இரண்டாவது பிற இனத்து தெய்வங்களை வழிபடுகிற ஒரு பிறையினத்தனுடைய இல்லத்தில் நெடுநாள் இருக்கிறாரு நல்லதில்லை இரண்டாவது மூன்றாவது அரண்மனையில் இருக்கின்ற தாவிதனுடைய ஒவ்வொரு நொடியும் ஆக்கீஷனால கண்காணிக்கப்படும் இது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சு ஒரு புறநகரில் வெளியில் ஓரத்தில் ஒரு இடம் கொடுங்க ரெண்டு வகையான ஒன்று ஆக்கீஸ் நல்லெண்ணத்தை சம்பாதிக்கிறார் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போலாம் அவன் கேட்பான்னு கேட்டான்டா ஒரு ரிலீஃபு கொடுக்குறாரு ஒரு அழகான ஒரு உளவியல் அல்ல புரிதல் அவருக்கு தாவித கேட்கல இரண்டாவது வந்து தாவிது சுதந்திரமாய் போகவும் சுதந்திரமாக திட்டமிடவும் சுதந்திரமாக செயல்படவும் நான் நானாக இருக்கவும் அவருக்குள்ளாக ஒரு வாய்ப்பு கெட தேடுறாரு ரொம்ப அழகான ஒரு மனநிலை இப்போ நம்ம தனியாக போயிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாம் ஏதோ கஞ்சோ கா கூலோ நாம்ளே கொச்சு சாப்பிட்டுக்கலாம் தண்ணிக்கு ஒரு நாலு மைலுக்கு எட்டு மைல் நடக்கணுமா நடந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடாரத்தில் குடியிருக்கணுமா குடியிருக்கலாம் அரண்மனையில் அடிமையாக இருப்பதை விட கூடாரத்தில் உரிமையோடு வாழ்வது நலம் என்று தாவீது முடிவெடுக்கிறார் அதை செயல்படுத்துகிறார் அதுக்கு வந்து பாருங்கள் அழகான ஒரு பதில் வந்து என்ன கொடுக்குறாரு ஆதலால் அன்று ஆக்கீஸு அவருக்கு சிக்லாக்கை கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூத அரசருக்கு உரியதாக இருக்கிறதே இப்போது தாவீது வந்து சிக்லாகு என்கின்ற இடத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார் ஆனால் அவர் மனசுக்குள்ள ஓடினதுலாம் ஒரு விஷயம் இப்போ சோத்த போட்டாங்க இருக்க இடம் கொடுத்தாங்க உடத்துக்கு உட கொடுத்தாங்கன்னு அவர் கம்மியாக கம்மன் இல்லை அவர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் நான் யார் என்கின்ற பிளாக் இருந்தது ஆடு மேய்த்தேன் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டேன் நாட்டை பாதுகாக்கும் வல்லமை ஆண்டனுக்கு தந்தார் ஆணுடைய ஆவின் மேல் தங்கி இருக்குது ஆண் என்னைப் பற்றி ஆண்டவர் விரிவாக்கம் குறித்திருக்கிறார் ஆண்டவர் என்னைக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கேற்ப நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது நான் இங்கே இருக்க வந்தவன் அல்ல இப்படி இருக்க பிறந்தவன் அல்ல என்கின்றது எண்ணம் அவருக்குள்ளாகாது வீரனுடைய எண்ணம் விவேகனுடைய எண்ணம் முன்மோதியுடையவன் எண்ணம் அறிவாளிகளுடைய எண்ணம் இல்லைங்களா நம்ம அப்படி தூக்கி அவங்க போட்டு உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு பத்து வருஷம் இருக்கிறதுக்கு நம்ம இருக்கவே தேவையில்லை தாவி இது வந்து விவேகி முன்மதி படித்தவர் அதே போல் அறிவாளி அதே போல் ஒரு சிறந்த தேர்ந்து தெளியும் ஆற்றல் கொண்டவர் அதனால் வந்து அரண்மனையில் இருந்தோம்னாக்க வேலைக்காகாது முதலாவது இரண்டாவது ஒதுக்குப்பூர்மா போவோம் இரண்டாவது மூன்றாவது நமக்கென்று வச்சுருக்க திட்டத்தை ஆண்டோடு நிறைவேற்ற நமக்கு வாய்ப்பு தருவார் அந்த வாய்ப்புக்கு உருவாக்குவதற்கு நாம் வந்து ஒத்துழைக்க வேண்டும் நான்காவது புறையினத்தார் அரண்மனுக்களை வாழ்வது என்பது பல விதங்களில் நெருக்கடி தருகிற ஒரு சூழல் என்னது புரயனத்தாருடைய தீட்டான உணவு புறநத்தனுடைய தீட்டான பானங்கள் திருவனத்துடைய தீட்டான உறவு நிலைகள் எல்லாமே வந்து ஒரு நம்முடைய யூதம் அரபுக்கும் யூர செயல்பாட்டுக்கும் தனியாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் யோசித்து பார்த்து புலம் பெயர்ந்து கொள் அது தாவி முழுக்கு ஒரு அழகான ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு அழகான ஒரு முடிவு பார்க்கலாம் அப்போ வந்து ஆக்கிஸ் என்ன பண்ணுறாரு ஜிக்லாக்கை கொடுக்குறாரு ஜிக்லாக் வந்து ஏறக்குறைய யோசுவா புத்தகத்தை எடுப்போமே யோசுவா புத்தகத்தை எடுப்போமே யோசுவா புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்துடைய ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமே சிக்லாகு பெத்மார்க் போத்து அட்ச சூசா பெத்லாவோத்து சாரோசான் ஆகிய பதிமூன்று நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க அதே போல யோசுவா பதினைந்து முப்பத்தி ஒன்று வாசிப்போமே சிக்லாக்கு மத்மன்னா சன்சன்னா லவோத்து சில்கின் அயின் ரிமோன் ஆகிய இவை அனைத்தும் இருபத்தொன்று நகர்களும் அவற்றின் சிற்றுகளும் என்க ஓகே இப்போ வந்து இந்த பகுதிகளெல்லாம் சிம்மியோனுக்கும் மற்றும் யூதாவுக்கும் கொடுக்கப்பட்ட பகுதிகள் அந்த காலத்தில் யோசோ புத்தகத்தில் சிம்மியோன் என்கிற குளத்தாருக்கும் யூதான குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் சவுளாலும் சரி அதற்கு முன்னைய நிதி சரி யோஷோன் காலத்திலும் வெல்லப்படாத நகரங்களாக இருந்தது சிம்ம சொப்பனமா அவைகள் புலிசரின் கரங்களிலேயே இருந்தது அவர்கள் வெல்லப்படாத நகரங்களாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம ஏரியா தானே என்ற ஒரு எகத்தாலத்திலும் மிதப்பிலும் புலிஸ்கள் வாழ்ந்தாங்க இவர்களுக்குரிய நாட்டு பிள்ளை நிலப்பரப்பு வாக்களிக்கப்பட்ட பகுதி ஆனால் அவங்க கையில் தான் இருக்குது ஜிக்லாக்கு இன்று வரை யூதர்கள் கையில் இருந்தது என்று ஒரு வார்த்தை வருது ஏன் தாபி அங்கே போகிறாரு அதை யூதர்களுக்குரிய தான் மாற்றுறார் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்டிக்ஸு பாருங்களேன் அதில் வந்து இதுவரைக்கும் வெல்லப்படாத நகரமாக இருந்த ஜிக்லாகு இப்பொழுது தாவித நகராய் மாறி அது இஸ்ராலின் உடமையாக மாறப்போகிறது அது எப்படி அவர் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறாரு அதை தொடர்ந்து வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் அந்நிய நாட்டில் அகதியாக ஒரு மோசைவை போல் அகதியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு இருந்து கொஞ்சமும் தொய்வடையில் என் கொஞ்சமும் வந்து மனம் தளர்ற என்பதை அவர் தெளிவாக காட்டுறார் அழகா காட்டுறாரு அது அதுதான் அந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஜிக்லாக்கு யோசுவா பத்தொம்போது அஞ்சு மற்றும் பத்தொன் பதினைந்து முப்பத்தொன்றில் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து ரெண்டு சின்ன காரியங்களை சொல்கிறோம் ஒன்று இந்த ஜிக்லாக் பகுதியை வந்து அல்லது காத்து பகுதிக்கு வந்து தாவீதும் அவருடைய உறவினர்களும் அவருடைய படையும் போகும்போது அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டுகள் கிமுவில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஆசிரியர்கள் வரையறுத்து சொல்லுகிறார்கள் இது முதலாவது இரண்டாவது வந்து இந்த பகுதியில் ஒரு வருஷம் நான்கு மாதம் தங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறார் பதினாறு மாதங்களில் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தாரா யூஸ் இல்லாமல் போனாரா அவருடைய திட்டத்தில் ஏதாவது பயன் இருந்துச்சுக்கே அருமையான ஒரு பயனை வந்து ஆசிரியர் புகுப்பிட்டு காட்டுறார் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஜிக்லாகை ஆக்கீஸு அவருக்கு கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாக் யூத அரசருக்கு கூறியதாக இருக்கிறது ஏன்னா தாவீது அதை வெல்றார் ஏன்னா அவன் வாசிப்போமே வாசிப்பமே தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் ஆண்டும் நான்கு மாதங்களும் குடியிருந்தார் பின்னர் தாவீதும் அவதம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர் கிர்சியர் அமலோக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்து சென்றனர் ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலந்தொட்டு இவர்கள் குடியிருந்தனர் தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆடு மாடுகள் எருதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்சிடம் திரும்பி வந்தார் ஓகே இப்போ பாருங்கள் ரொம்ப அழகா மூன்று அது என்ன சொல்கிறாங்க கெசூரியர்கள் கிர்சியர் அமலக்கியர் ஆகியோரை கொள்ளை எடுத்து சென்றனர் யார் தாவிதும் அவருடைய ஆட்களும் இவங்கெல்லாம் வந்து கெசூரியர் மற்றும் கிர்ஸியர் அமலக்கியர் இவர்களெல்லாம் இந்த எல் கன்ஃபெடரேஷன் சொல்லப்படுகிற இஸ்லாமியின் கூட்டாட்சி அமைப்புக்கு தடையாக இருந்தவங்க எதிரிகளாக இருந்தவங்க வெல்லப்பட முடியாதவர்களாக இருக்கிறாங்க சவுடால் கூட முடியல ஆனால் தாவீது அகதியாக அந்நி நாட்டில் இருந்த பொழுதும் இன்னொரு நாட்டில் கூடியிருந்த பொழுதும் ஆறுநூறு பேரை வச்சுக்கிட்டு மூணு பேரையும் வந்து தோக்கடிக்கிறாரு கொள்ளையடிக்கிறார் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குறாரு தாக்கி தன்னுடைய படைப்பில் தன்னுடைய ஆற்றலுக்குள்ளே கொண்டு வரார் ஒரு கவுண்டர் கண்ட்ரியை உருவாக்குறார் இல்லைங்களா கவுண்டர் எல்லா பரவும் உருவாக்குறாரு அதில் வந்து கெசூரியர் கிர்சியர் அமலக்கியர் மூணு ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரும் உள்ள பின்ன பகுதியில் பன்றைய காலம் தொட்டு இவர்கள் கூடியிருந்தார் நெடுங்காலமாக வாழ்ந்துக்கிறாங்க இவங்களை யாரும் கை வைக்க முடியாது புரியுதுங்களா ரொம்ப அழகான ஒரு செய்தி நெடுங்காலமாக இன்றைய நாள் வரைக்கும் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்கிற மூலமாக வந்து பா அவங்க செம ஸ்ட்ராங்கு செம ரூட்டு அவங்கள தொட முடியாது அவங்க மேலே கையை வைக்க முடியாது தாவி வைக்கிறார் தன் படைவுகளோடு சேர்ந்து கொள்ளை அடிக்கிறார் இல்லை கொள்ளை அடிச்சிட்டு போகிறார் தாவீத நாட்டை தாக்கிய போது அங்கே இருக்கிற ஆண் பெண் யாரையும் விட்டு வைக்கல ஆனால் ஆடுகள் மாடுகள் எதிர்கள் கழுதிகள் ஓட்டங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்கிரசம் திரும்பி வந்தார் அப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறாரு ஹோலி ஓர் நடத்துகிறாரு ஆன் பண்ணு யாரையும் விட்டு வச்சு அம்மா அழித்து அவங்களுடைய தெய்வங்களை ஒழித்து அங்கே இருக்கிற வந்து ஆடு மாடு எருதுகள் கழுதுகள் ஒட்டங்கள் ஆடைகள் எல்லாம் செய்க்க ரெண்டு காலேஜ் சார் ஒன்று ஹரம் கண்டிச்சாக நடந்துக்கிடுது அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொண்டு நடத்தி எதிரானுடைய நிலப்பரப்பை கைப்பற்றி வாக்களிக்கப்பட்ட நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாக்குறுதியினுடைய செயல்பாடு தாவீதில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம் முதலாவது இரண்டாவது தாவீது இவளை தாக்கும்போது என்ன நட என்ன போர் நடிகிறார் ஹொலிவார் நடத்துறார் புனித போர் நடத்துறாரு யோசோ புத்தகத்தில் நடந்த மாதிரி நீத்தல் நடந்த மாதிரி அதே ஒரு புனித போர் நடத்துறார் மூன்றாவது இந்த நாட்களில் அவர் கட்டளை ஒன்றை மீறவில்லை திருச்சட்டத்தின் பிரகாரமே எல்லாத்தையும் செய்கிறார் திருச்சட்டத்தை கட்டுப்பட்டு படையை அமைக்கிறார் திருச்சட்டத்தை கட்டுப்பட்டு படையை வந்து நிரூபிக்கிறார் திருச்சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த ஐநூல் என்கின்ற தோராவுடைய சட்ட வரையறை எப்படி போர்க்களத்திலும் போர்க போர் முறை தன்மைகளிலும் கொஞ்சம் மாறுபடல என்பது ஆசை அடிக்கொண்டுட்டு இவர் எங்கே இருந்தாலும் நியாயமாக நடக்கிறார் எங்கே இருந்தாலும் சட்டத்தை அனுசரிக்கிறவராக இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை ஆசை வலித்து சொல்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்து ஆளுங்க பெண்கள்லாம் ஒழிச்சிட்டார் ஆடு மாடுகள் ஓட்டகம் கழுதைகளை கூட்டிகிட்டு வரார் அப்போ என்ன கேட்குறாரு பாருங்களேன் பத்தவசனத்தில் ஆக்கிசு அவரிடம் இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவிது மறுமொழியாக யூதாவின் தென்பகுதியில் அல்லது ரகுமவேலின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார் இன்னைக்கு யாரை கொள்ளடிச்சிக்க அந்த கேள்வியில் வந்து ஒரு நையாண்டி இருக்குது சில ஒரு நக்கல் இருக்குது அதே சமயத்தில் வந்து நீ பெரிய ஆளுப்பா எவனும் போட்டு தள்ளுவோப்பா என்கின்ற ஒரு ஆதங்கமும் அங்கே இருக்குது அப்போ ஆக்கிசு கேட்குறாரு இன்று யாரை கொள்ளடித்தீர் யூதாவின் தென்பகுதியில் அல்லது ரகுமவேலரின் தென்பகுதியில் அல்லது தென்பகுதியில் எல்லாமே இஸ்ராயல் டெரிட்டரி இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி இவனால நம்மளுக்கு தீங்கு வராது நம்ம ஆளுங்களுக்கும் தீங்கு வராது நினைக்கிறார் ஆனா அவர் தீங்குதான் பண்ணிடுறாரு இப்ப வந்து இது சொன்னதன் போல செய்யலையா நம்பிக்கை துரோகம் பண்றாரா போய் சொல்றாரா இஸ்ரோலின் வரைபடத்தை விரிவுபடுத்துகிறார் இஸ்ராயலுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்துகிறார் அந்த அகன்றம் ஒரு இஸ்ராயலுக்கான ஒரு வ மாற்று வழியை அவர் உருவாக்குகிறார்